Hi friends, இன்னைக்கு நாம சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மசாலா தோசை within 2 minutesல ரெடி பண்ணிடலாங்க. pan வச்சிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil ஆட் பண்ணிக்கங்க. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா வதங்கன அப்புறம் நறுக்கின ஆனியன்ஸ் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் சேர்த்த அப்புறம் பாயில் பண்ணுங்க, ஃப்ரை பண்ண கூடாது. பச்சை மிளகாய் தேவையானக்கு ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சில்லி பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு, கொரியாண்டர் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் பாயில் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுருங்க. மசாலா தோசைனாலே நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவோம். நான் பேபி பொட்டேட்டோ சேர்த்துருக்கேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. 50 கிராம் எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். தண்ணி நல்லா வத்திடுச்சு. குட்டி குட்டியாக இருக்க பேபி பொட்டேட்டோஸை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயத்தை கூட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, நம்ம தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம், அதனால் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. தோசை மேலே அப்ளை பண்ணிட்டு ரோல் மாதிரி கூட நம்ம அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தோசை ஒரு சைடு மட்டும் நல்லா வெந்த அப்புறம் இந்த மசாலா சேர்த்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம இப்போ இதை ரோல் மாதிரி பண்ணிக்கலாம், நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.